தமிழே வணக்கம் ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் செந்தமிழே வணக்கம் வணக்கம் தமிழ் இலக்கணத்தில் சொற்கள் பற்றி பார்த்துட்டு வரோம் சரி இப்போது ஒரு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் சொற்களில் இப்போ சொற்களை பொறுத்தவரை நம்ம மூன்று வகைகளாக பிரிக்கலாம் இது என்ன பெயர் சொல் வினை சொல் பண்பு சொல் நல்லா உரி சொல்னு சொல்லுவாங்க இப்போது பெயர் சொல் வினை சொல் பண்பு சொல் அப்படி மூன்று இருக்குது பெயர் சொல்னு என்ன அப்படின்னா ஒரு பெயரை குறிப்பது அது தனிநபரின் பெயரே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வீடு தெரு கடை அலுவலகம் தொழிற்சாலை இப்படிலாம் சொன்னோம்னா இதெல்லாம் பெயர் சொல் ஒரு ஒரு ஏதோ ஒரு பெயரை குறிக்கிறது அப்புறம் வினைச்சொல் அப்படி சில பேர் தொழில் பெயர்னு சொல்லுவாங்க வினைச்சொல்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினையை குறிக்கக்கூடியது ஒரு ஒரு ஆக்டிவிட்டி சரிங்களா ஒரு ஒர்க்கு அது குறிக்கக்கூடியது வந்தான் சென்றான் பார்த்தான் படிக்கிறான் நடக்கிறான் ஓடுகிறான் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் ஏதோ ஒரு வினையை குறிக்கக்கூடியது அது வினைச்சொல் அடுத்ததாக பண்புச்சொல் பண்புச்சொல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுதான் நல்ல இடம் இனிய பாடல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அழகான குழந்தை இனிய சிரிப்பு அப்படிலாம் சொல்லுவோம் ஏதோ அந்த சிரிப்பு பற்றி சொல்கிற போது அல்லது ஒரு நடத்தை பற்றி சொல்கிற போது ஒரு குணத்தை பற்றி சொல்கிற போது வேகமாக ஓடுகிறான் விரைந்து வருகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாமே என்னென்ன ஒரு பண்பு சொல் அதில் இருக்குது அது எதுன்னு ஒரு ஒரு குவாலிட்டி அல்லது ஒரு கேரக்டரிஸ்டிக்கை நம்ம வந்து விரித்து சொல்கிறோம் அதுதான் பண்பு சொல் இப்போது மூன்று விதமாக பார்த்தோம் பெயர் சொல் வினைச்சொல் பண்பு சொல் பார்த்தோம் இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப்போ பெயரில் வந்து அப்படியே வராதுல ஆகு பெயர்னு ஒன்று வரும் அதாவது ஒரு பொருளை ஒரு ஒரு பெயரை சொல்கிறோம் ஆனால் அதனுடைய பொருள் வேறு ஒருத்துலேருந்து வரக்கூடியது ஆகி வருகிறதுனால அது வந்து அதற்கு தொடர்புடைய வேறு ஒரு சொல் ஆகி வருகிறதுங்கிற போது அது ஆகு பெயர்னு போட்டு அதெல்லாம் பின்னால் பார்க்க போகிறோம் பொருள் ஆகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பல்வேறு ஆகு பெயர்கள் இருக்குது அது அடுத்த நிலையில் பார்க்கலாம் இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுப்போம் பெயர் சொல் வினை சொல் பண்பு சொல் பெயரை குறிப்பது ஒரு வினையை குறிப்பது ஒரு பண்பை குறிப்பது அப்படின்னு மட்டும் வச்சுப்போம் இப்போது இந்த சொல் அப்படிங்கிறதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அடுத்த நிலையில் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்போ பார்த்து முடிச்சுக்கலாம் அது என்னென்ன இப்போ நம்ம ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறப்போ இன்னொரு மொழியை ஒப்பிட்டு பார்க்குறப்போ நமக்கு அது எளிதாக புரியும் அதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம் இப்போ இந்த சொல் சொல்லணும் இல்லையா பெயர் சொல் வினை சொல் பண்பு சொல் இதெல்லாம் இங்கிலீஷில் என்ன வருது அப்படின்னா நவுன் வெர்ப் அட்ஜெக்டிவ் நவுன் வெர்ப் அப்ஜெக்டிவ் இதுதான் இந்த மூன்றும் பெயர் சொல் வினை சொல் பண்பு சொல் இப்போ எளிதாக புரிஞ்சிருக்கும் இல்லையா ஏன்னா அதனோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்போது தெரியும் அதற்காக சொன்னது தான் இது இல்லாமல் ப்ரிபோசிஷன் இருக்குது அது வேற்றுமை உறுப்புகள் பார்க்க போகிறோம் அங்கே ஒவ்வொருத்தும் சொல்கிறோம் இங்கே உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம் அங்கே கான்ஸ்டன்ஸும் சொல்கிறோம் இங்கே மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறோம் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக சொல்வது சரியா அதனால் இப்போதே நம்ம மூன்று விஷயங்கள் பார்த்துருக்கோம் சொற்களில் மூன்று வகைகள் இருக்கும் என்னென்னா நவுனாக இருக்கலாம் வெர்பாக இருக்கலாம் அப்ஜெக்டிவாக இருக்கலாம் அதாவது பெயர் சொல்லாக இருக்கலாம் வினை சொல்லாக இருக்கலாம் பண்பு சொல்லாக இருக்கலாம் மீண்டும் சந்திப்போம்.